இது எல்லாமே என்னோட ஸ்கெச்சஸ். ஐ லவ் டு ஸ்கெச் வாட் எவர் ஐ சீ. அண்ட் அஃப்கோர்ஸ், கண்ணால் பார்த்ததை வரையிறதுக்கும் நம்ம மனசை பாதித்த ஒரு விஷயத்தை வரையிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அழகாக தெரிகிற எல்லா ஓவியத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கும். அதை பார்க்குறப்ப இருக்க ஃபீலே வேறு. எவ்வளோ நான் வரைஞ்சிருக்கேன், ஆனால் இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு கரு இருக்குது, ஒரு உயிர் இருக்குது. கியாஸ் தியரி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? உலகத்தில் நடக்கிற எல்லா பெரிய பெரிய மாற்றத்துக்கும் பின்னணியாக அமைகிறது சின்ன சின்ன சம்பவங்கள் தான் நானும் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். அப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நான் போயிட்டுருக்கேன். நான் கௌதம், படிச்சுட்டு இருக்கிறது பிஇ மெக்கானிக்கல் ஃபைனல் இயர், பிடிச்சது பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுறது. நல்ல காலேஜ், நிறையா ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப் ஒரு சின்ன ட்ரையாங்கிள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் பென்சில். என்னால் பேச முடிஞ்ச எல்லாத்தையும் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். முடியாத விஷயங்கள் என் பென்சில் மூலமா பேசுவேன். இப்படி ரெகுலராக போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அனுபவம். செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு பசங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. என்னடா இன்னும் வரைஞ்சிட்ருக்க, ஊருக்கு போலியா? உனக்கு தான் அம்மாவை பற்றி தெரியும்ல, நைட்டு கிளம்புனா பயப்படுவாங்க. அதான் காலைல 10:30 பஸ்ஸில் கிளம்பலான் இருக்கேன்டா. சரி, பத்திரமா போயிட்டு வாண்ணே. வீட்டில் கேட்டு தான் சொல்கிறான். சரி, ஓகேடா, பாய். நான் இன்னைக்கு நார்மலாக இல்லை. எப்பவும் இல்லாமல் நான் பார்க்கறது எல்லாமே என்னை எதையோ யோசிக்க வைக்குது. இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததில்லை. எனக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம். காரணம், மார்னிங் வந்த ஃபோன் கால். கிளம்பிட்டேம்மா, பேக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். சொல்லிட்டேன், அடுத்த மாதம் ப்ராஜெக்ட் விஷயமா சென்னை போகிறப்ப மாமா வீட்டில் தங்க மாட்டேன். நீங்கள் பார்க்க வரேன்ட்டு அடிக்கடி வந்துட்ருப்பீங்க. நான் அருண் வீட்டில் தங்கிக்கிறேம்மா. சரிம்மா. சரிம்மா, பாய். ஹலோ, யாரு? கணேஷா, பொண்டாட்டி பொட்ட பிள்ளைய பேச்சு போட்டா. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? சீக்கிரம் வந்து என்ன சொல்லி முடிச்சிடலாம். கண்ணு முடிச்சு கேட்டாலனாக்க செத்துருச்சுன்னு சொல்லலாம். வரியா? ஹலோ, ஹலோ, யாரு? ஹலோ, 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 இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணியிருந்தீங்க? பூத்துங்களா? எந்த ஊர்? பாளையம்புத்தூருங்களா? இண்டூர்லேருந்து பாளையம்புத்தூர் 2 நிமிஷத்தில் வந்துடலாம்ல? ஆ, சரி சரி, ஓகே. என் வேகத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியலை. அந்த ஃபோன் கால் வந்ததும் காப்பாற்றணும் தான் தோணுச்சே தவிர யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணலை. கிளம்பிட்டேன். இந்த சிக்னலில் இதே சம்பவத்தை நான் பல தடவை பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கு மட்டும் இது என்னை பாதிக்குது.
ஒருவேளை நான் காப்பாற்ற போற அந்த பெண் குழந்தைய கூட வேண்டா வெறுப்பா வளர்த்து இப்படி பிச்சை எடுக்க விட்டுட்டாங்கன்னா அதுக்கு நானே காரணமாயிட மாட்டேனா? இந்த மாதிரி தினம் தினம் அந்த குழந்தை சாகிறதுக்கு உலகத்தை பார்க்காம ஒரேடியா செத்துடலாம். ஏன் இப்படி அந்த பெண் குழந்தைய கொல்லணும்னு துடிக்கிறாங்க? அந்த குழந்தைய வளர்க்கறதுல அப்படி என்னதான் பிரச்சனை? பணம் மட்டும்தான் காரணமா? இருக்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கே அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடிமட்ட வறுமையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க பாவம்? அப்போ வறுமையை ஒழிச்சா பெண் சிசு கொலையை தடுத்துட முடியுமா? பாசத்தை விட பணம் தான் இவங்களுக்கெல்லாம் முக்கியமாக போச்சு. இப்போ அந்த குழந்தைய காப்பாற்றணும்? யாருக்கோ எங்கேயோ பிறந்த குழந்தைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இட்ஸ் ஜஸ்ட் அன் அன்னோன் நம்பர் அண்ட் அ டேம் ராங் கால். தோ அந்த ஸ்கூட்டரில் இருக்கவர், இந்த ரெண்டு பசங்க, இப்படி என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவங்க லைஃப்பை கேஷுவலாக வாழ்கிறப்ப நான் மட்டும் என் லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். இப்போ நான் போய் காப்பாற்றலைனா என்னை யாரும் கேள்வி கேட்கவும் போகிறதில்லை, யாருக்கும் தெரியவும் போகிறதில்லை. இப்போ நான் திரும்பி போகிறது தான் சரி. எல்லாரை பற்றியும் யோசிச்சேன்னா ஏன் அம்மாவை பற்றி யோசிக்கல? ஒரு தாய்க்கு மட்டும்தான் எப்பவுமே தன் குழந்தைய பிரித்து பார்க்க தெரியாது. நான் ஏன் எங்கள் அம்மாவை பற்றி யோசிக்கல? நான் பிறந்தப்ப எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அந்த சந்தோஷம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எங்கள் அம்மாவுக்கு கிடைச்ச அந்த உணர்வு இவங்களுக்கும் கிடைக்கணும். நான் எதுக்கு பின்னாடி நடக்கிறத பற்றி யோசிக்கணும்? உலகத்தில் நடக்கிற எல்லா தப்பையும் என்னால் தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் அந்த அம்மாவோட அழுகையை நிறுத்த முடியும். ஹலோ அம்மா. அம்மா, நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேம்மா, நாளைக்கு வரேன். பாய்.